பலான தொழில் செஞ்சிருக்க கூடிய நபரை காதலிச்சு திருமணம் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக நல்ல குடும்ப பெண்களை ஆபாசமான படங்களை சித்தரிச்சு பண வேட்டையாடிய ஜோடியை பற்றி தான் பார்க்க போறோம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல வசிச்சுட்டு வர்றவர் தான் பரணிதரன். இவர் அந்த ஊர்லயே ஒரு பெரிய ஜவுளி கடையை வச்சு நடத்திட்டு வர்றாரு. அந்த ஜவுளி கடையில ஷர்மிளா அப்படிங்கிற 21 வயது பொண்ணு வேலை செஞ்சுட்டு வராங்க. முதலாளி பரணிதரன் இல்லாத நேரத்துல கடையினுடைய முக்கிய பொறுப்பு எல்லாமே ஷர்மிளா தான் கவனிச்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம முதலாளி பரணிதரன் இல்லாத நேரத்துல கடைக்குள்ளேயே இருந்துட்டு தன்னுடைய ஆண்ட்ராய்டு போன் மூலமாக ஆபாசமாக டிக்டாக் வீடியோ போடுவது ஷர்மிளாவுடைய வழக்கம். டிக்டாக் மோகத்தால இவர் செய்யக்கூடிய செயல்பாடுகளால ஈர்த்தவர் தான் தூத்துக்குடியை சேர்ந்த சுரேஷ். டிக்டாக் மூலமா அறிமுகமான இருவருமே ஆரம்பத்துல நண்பர்களாக பழகி வந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவருடைய நட்பு காதலாக மாறி இருக்கு. சுரேஷனுடைய முக்கியமான தொழில் தனிமையில் இருக்கக்கூடிய காதலர்களை போட்டோ எடுத்து அவர்களை மிரட்டி பண வசூல் வேட்டை செய்யறதா இவரது வேலையே. காதலுக்கு கண் இல்லைங்கிற மாதிரி இந்த தவறான தொழில் செய்யக்கூடிய சுரேஷ ஷர்மிளா காதலிச்சு திருமணமும் பண்ணிட்டாங்க. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூத்துக்குடியிலேயே ஷர்மிளா கணவர் வீட்டுல செட்டில் ஆயிட்டாங்க. தூத்துக்குடிக்கு போனாலும் அடிக்கடி ஜவுளி கடை ஓனரான பரணிதரன் கிட்ட போன்ல பேசுவாங்க. திடீர்னு ஒரு நாள் இரவு 11 மணிக்கு பரணிதரனுடைய போனுக்கு சில ஆபாசமான போட்டோக்களை அனுப்பியிருக்காங்க ஷர்மிளா. அந்த போட்டோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பரணிதரன் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போயிருக்கிறாரு. பரணிதரனுடைய மனைவிய பல நபர்களோட உல்லாசம் அனுபவிப்பது போல புகைப்படங்கள் அனுப்பப்பட்டிருந்தது. உடனே பதறி போன பரணிதரன் ஷர்மிளாவுக்கு போன் பண்ணியிருக்கிறாங்க. போனை எடுத்த ஷர்மிளா, இந்த போட்டோவை சமூக வலைதளத்துல பரப்பாம இருக்கணும்னா எனக்கு 40 லட்சம் ரூபாய் பணம் வேணும், அப்படி இல்லைன்னா இணையதளத்துல வெளியிட்டு உன்னுடைய குடும்பமானதையும் கெடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதனால பயந்து போன பரணிதரன் மனக்குழப்பத்துல கணவன் மனைவி இருவருமே நம்ம தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பதறாம இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு யோசிச்ச பரணிதரன் பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு போய் பணம் கொடுக்கணும் இல்லைன்னா இணையதளத்துல வெளியிட்டுருவேன் அப்படின்னு என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு புகார் கொடுத்திருக்காரு. அந்த புகார் பேர்ல விசாரணை செய்வதற்காக ஷர்மிளாவையும் சுரேஷையும் தொடர்பு கொண்ட போது அவங்க அந்த போனை எடுக்கவே இல்லை. ஏன்னா அந்த போன் நம்பரை ட்ராக் பண்ணும்போது அந்த போன் நம்பர்ல இருந்து பல தொழிலதிபர்களுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை வைத்து ஆபாசமாக படங்களை சித்தரிச்சு அனுப்பியது தெரிய வந்திருக்கு. உடனடியாக தற்காலிகமாக அந்த போன் நம்பரை பிளாக் செஞ்சிருக்காங்க காவல்துறையினர். உடனடியாக தூத்துக்குடிக்கே போய் தூயிருந்த ஷர்மிளாவையும் சுரேஷ்குமாரையும் ஜோடியாக கைது பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட விசாரிக்கும் போதுதான் இதுக்கு முன்னாடியே பல காதல் ஜோடிகிட்டையும் சில தொழிலதிபர்கிட்டையும் ஆபாசமான படங்களை சித்தரிச்சு பண வேட்டையாடின விஷயம் தெரிய வந்திருக்கு. தற்போது இவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. அதே போலவே காதலனோடு சேர்ந்து தனது குடும்பமானதையும் கப்பல் ஏத்தின ஷர்மிளா தற்போது சிறையில அடுத்த எந்த தொழிலதிபரை ஏமாத்தலாம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இருங்க, போறதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.